எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெஞ்சினம் சிறுகதை தொகுப்பு தொடர்பாக பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த வாசகசாலைக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்க முதல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு போடியம் போட்டு ஒரு மைக்கெல்லாம் செட் பண்ணி பேசி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து கார்த்திக் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த சிறுகதை தொகுப்பு தொடர்பான கதையாடல் இருக்குது, பேசுகிறதுக்கு யாரையாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதில் வந்து அவர் அந்த மெசேஜில் வந்து ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தார், நாட்டார் தெய்வங்கள் சிறு தெய்வ வழிபாடு தொடர்பான கதைகள் அடங்கிய தொகுப்பு பேசுகிறதுக்கு வந்து யாரையா சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். நீங்களே பேசுகிறதுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு இந்த சிறு தெய்வ வழிபாடு அப்புறம் நாட்டார் கதைகள் அப்படின்ன உடனே ரைட்டு, நம்ம இதை வந்து கண்டிப்பாக படித்தே தீரணும் பேசியே தீரணும் அப்படிங்கிற ஸ்பார்க் வந்துட்டு அங்கேயே வந்து உருவாகிடுச்சு. அதுக்கப்புறம் வெப்சைட்ஸில் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல நான் படித்தது வந்து வெஞ்சினம் கதை தான் முதல்ல படித்தேன். அதுக்கப்புறமா வந்து காளி கூத்து படித்தேன். அதுக்கப்புறம் புத்தகம் கைக்கு வந்துடுச்சு, புத்தகத்திலேருந்து எல்லா கதைகளையுமே படித்து முடித்தாச்சு. எப்பயுமே வந்துட்டு இந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஒன்று வந்து நடுகற்கள் பற்றி பேசுவோம், இன்னொன்று வந்துட்டு பெண் தெய்வ வழிபாடு வந்துட்டு பேசுவோம். இந்த நடுகற்கள் எல்லாமே வந்து வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த படையில் கலந்துக்கிட்டாங்க, இந்த போரில் கலந்துக்கிட்டாங்க, அத்தனை பேரை கொண்டாங்க, இத்தனை பேரை வெற்றி வகை சூடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போரில் இறந்துபட்ட வீரர்களோட கதையை சொல்கிற விஷயங்களாக வந்துட்டு நடுகற்கள் இருக்கும். ஆனால் இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நடுகற்களில் வீரம் அப்படிங்கிற ஒரே எமோஷன் மட்டும் இருக்கும், தியாகங்கிற எமோஷனை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சிறு தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் கோபம், ரௌத்ரம், ஒரு ஆறாத ஒரு வேட்கை, இந்த மாதிரி பலவிதமான உணர்ச்சிகளை வந்துட்டு நம்ம இந்த பெண் தெய்வ வழிபாட்டிலையும் சிறு தெய்வ வழிபாடுகள்லையும் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இந்த சிறு தெய்வங்கள் எல்லாமே வந்து ஒரு குலத்தினுடைய தெய்வமாக, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு காவல் தெய்வம், இப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். எல்லாமே வந்து வழி வழியான மூதாதையர்களையே வந்துட்டு அப்படியே வந்து தெய்வங்களாக வந்துட்டு வழிபடுற சமூகமாக தான் இருந்தோம் முன்னாடி நாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ட்ரோ. ஆனால் இந்த இன்ட்ரோவை கொடுக்காம இந்த தொகுப்புக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நான் குறிப்பிட்டேன். இந்த வெஞ்சினம் தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 8 கதைகள் இருக்குது. 8 கதைகளில் 7 கதைகள் பெண்களை பற்றிய, பெண்களை வந்துட்டு கதையின் நாயகிகளாக கொண்ட கதைகள், ஒரு கதை வந்து ஒரு ஆணினை பற்றியது. இந்த கதை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இவங்களை அந்த கதையுடைய அந்த பெண் தெய்வங்களெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். வெஞ்சினம் இந்த கதையில் வந்துட்டு பூவாத்தாள், தலப்புராணம் காளிக்கூத்தில் காளி தேவியே தான், கொடிக்காலில் வந்துட்டு செல்லி, தலப்புராணத்தில் லட்சுமி, இவங்க நான்கு பேரும் தான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்க பெண் தெய்வங்கள். அதுக்கப்புறமா இந்த கதை வந்துட்டு பொற்செல்வியின் கதையை நம்ம இந்த தொகுப்பில் படிக்கலாம், பார்கவியினுடைய கதையை இந்த தொகுப்பில் படிக்கலாம், அதுக்கப்புறம் ஜில்லா விலாசம் கதை, அது வந்து இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக வந்து இந்த ஜில்லா விலாசம் இருக்கும். இந்த கதை இந்த தொகுப்பை படிக்கும்போது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, ஜில்லா விலாசம் கதையானாலும் சரி, அதுக்கப்புறம் பூனைக்குட்டியை கொஞ்சுகிறவள், இந்த ரெண்டு கதையுமே வந்துட்டு இந்த தொகுப்பில் வந்து ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும். மிச்ச 6 கதைகளுக்குள்ளேயும் ஒரு கனெக்டை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரெண்டு கதைகளுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கதைகள். ஏன் இந்த கதைகளை வந்துட்டு இந்த தொகுப்பில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் காலையில் தான் வந்து எழுத்தாளர் அவர்கள்கிட்ட மெசஞ்சரில் வந்து விளக்கம் கேட்டேன், ஏன் இந்த இது கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையிலேருந்து நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்ச கதை என்னென்னா காளிக்கூத்து. ஏன் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சிறு தெய்வ வழிபாட்டில் சிறு தெய்வ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை விட்டு போனதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை இந்த கதை ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கும். எனக்கு அதனாலேயே இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னா வந்துட்டு காளிக்கூத்து தான். அதை நம்ம அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, முதல்ல ஒரு அந்த ஒரு சின்ன கோயில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு என்ன நடக்குது, அந்த கோயில் கடைசியில் எப்படி வழிபட்டு காலங்காலமாக அந்த காளியே துணை, அந்த காளிக்காகவே எல்லாம்னு வாழ்ந்திருந்த மக்களையே எப்படி அந்த கோயில்கிட்ட இருந்து ஒரு அரசியல் பிரிக்குது அப்படிங்கிற அந்த டிரான்சிஷனை வந்து இந்த கதை அவ்வளவு அழகாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காளிக்கூத்துன்னு கிடையாது, இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு அபாரமான மொழியை வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
எப்பயுமே வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னாலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றது வந்து அந்த சாமி ஆடுற அந்த ஒரு விஷயம்தான். சின்ன குழந்தையில நம்ம எல்லாருமே அதை பார்த்து ஒரு மாதிரி பயந்துருப்போம். இப்போ வரைக்குமே எனக்கு சாமி ஆடுறதை பார்த்தா பயமாக இருக்கும். அந்த ஆக்ரோஷம், அந்த ஆவேசம் இருக்கு இல்லையா, அந்த ஆவேசம் வந்து இந்த எல்லா கதைகள்லையுமே நம்மளால் பார்க்க முடியும். மனசில் அடி ஆழத்தில் தங்கி போன ஆவேசம், அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற அந்த வேட்கையை வந்துட்டு இந்த கதையில் வந்து எல்லா கதைகள்லேயுமே எல்லா கதைகள்லேயுமே அந்த ஆவேசத்தை வந்து அந்த மொழி வழியாக வந்து அவ்வளவு அழகாக வந்து எழுத்தாளர் கடத்தியிருப்பார். அந்த விஷயம் வந்து படிக்கும்போது நமக்கு அப்படியே லிட்ரலாக எப்படி இருக்கும்னா, காளி கூத்தில் வந்து ஒரு காளி ஆட்டம், சாமி இறங்கினவங்க எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பத்தியை வந்து விவரிச்சிருப்பார். அதை படிக்கும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப சிலிர்த்துடுச்சு. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து சாமி ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆழமான மொழி இருக்குது. அந்த மொழி நம்மளை நேராக எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா, அந்த சிறு தெய்வத்துக்கு முன்னாடியே நம்மளை வச்சு பார்க்குது. நம்மளே அந்த இடத்துல நின்று அந்த தெய்வத்தை பார்க்குறோம். அந்த சிறு தெய்வம் வந்து சந்தித்த அந்த சிறு தெய்வத்துடைய இழப்பை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்மளை வந்து அந்த கதை அந்த களத்துக்கே கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கதை கூட படித்து முடிக்கும்போது அப்படியே மனசெல்லாம் வந்து விடவெடுத்துடும். நீங்கள் கடைசியில் படித்தீங்கன்னா அந்த இந்த கதை வெஞ்சினமாகட்டும், வெஞ்சினத்தோட எண்டும் வந்துட்டு ஒரு மாதிரி திடுக்கிற மாதிரி தான் ஒரு எண்டு இருக்கும். அதே மாதிரி அந்த லட்சுமி கதையுடைய எண்டும் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். செல்லியுடைய கதை அந்த கதையும் அப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி நம்ம மனசில் அரையிற மாதிரியான ஒரு கதைகள். அதே போல் இந்த வெஞ்சினம் கதையில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். எல்லா கதைகளுக்குமே ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். அந்த ஒன்லைன்லேருந்து நம்ம வந்து அந்த கதை என்ன அப்படிங்கிறது அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம அப்ரோச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெஞ்சினம் வந்துட்டு அதை வந்து ஒரு காதல் கதையாக கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த காதல் சேர்ந்ததா, என்ன ஆச்சு? ஏன்னா சிறுதெய்வ இது வந்து நம்ம வந்து நிறைய இது பண்ணியிருப்போம். ராஜாவுக்கும் ஒரு ஏழை வீட்டு பொண்ணுக்கும் காதல், இல்லை ஏழை வீட்டு பொண்ணுக்கும் ஒரு கோமகனுக்கும் காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் வந்துட்டு நமக்கு யூஸ்வலாகவே நம்மளுடைய கதைகள் நாட்டுப்புற கதைகளில் இந்த ஸ்டோரி லைன் வந்து இருக்கும். வெஞ்சினத்தோட ஒன்லைனாகவும் நான் இதை தான் பார்க்குறேன். அந்த காதல் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதில் வந்துட்டு என்ன தான் வந்து இது பூவாத்தாளோட கதையாக இருந்தாலும் இதில் எட்டாம் முடின்னு ஒரு கேரக்டர் வருவார். அந்த எட்டாம் முனிக்கு முன்னாடி அந்த எட்டாம் முனி எந்திரிச்சு ஆடுற அழகை வந்துட்டு விவரிப்பாங்க. அந்த எட்டாம் முனி அடக்கிறதுக்காக போவாங்க. அடக்க போகும்போது அந்த எட்டாம் முனி எப்படி எந்திரிச்சு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விவரிச்சிருப்பாங்க. அதை வந்து நான் வாசித்து காட்டணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆடி சலங்கை மின்ன அங்கமெல்லாம் சல்லியம் போல் சுடலை புழுதி தேர் போல ஏறு நெத்தி அதில் சாமுண்டியாக புரளும் சடை பிங்கள பூண் பூட்டின கையிரண்டும் கெட்டிப்பனை காலிரண்டும் கருமருது மலையெல்லாம் படை திரண்டு எட்டி எட்டி அடியெடுத்து எரியும் கொள்ளி கொழுந்தாய் எந்தரிச்சு அலையுது முனி. இந்த இதை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி உங்களுக்கு பயம் வராமல் இருக்கும்? அப்படி ஒரு முனி நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நடந்து போவார், நமக்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் எடுக்கும். ஐயோ முனி அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்லப்படுற அந்த முனியோட ஆவேசத்துக்கு பின்னாடி ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு காதல் இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். அந்த முனியோட கட்டளையே என்னவாக இருக்கும்னா, இது வந்து ஒரு மலைப்பகுதியில் நடக்கிற கதையாக வரும். அந்த முனியோட கட்டளையே என்னவாக இருக்கும்னா, இந்த மலையில் இறங்கி நான் ஒரு பொருளை தேடி வந்திருக்கேன், இந்த மலையில் இருந்து இறங்கி போகிறவங்க எல்லாரும் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை என் கண்ணுக்கு காட்டிட்டு போங்க, நான் பார்க்கணும், நான் தொலைச்ச பொருளை நான் கண்ணில் பார்க்கணும். அதுதான் அந்த முனியோட ஒரு கோரிக்கையாக இருக்கும். நீங்கள் நான் சொன்னதெல்லாம் வரிசையாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற காதல் கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்படி ஒரு அந்த தெய்வம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தான் வந்துட்டு சிறு தெய்வ வழிபாடில் மூதாதையர்கள் தான் வந்து தெய்வம் ஆறாங்க இல்லையா. அப்போ அவங்க மனசில் இருக்கிற அந்த உணர்ச்சி, கடைசி உணர்ச்சி என்னவாக இருந்திருக்கும்? ஒரு கோபமோ, ஒரு ஏக்கமோ, ஒரு தேடலோ, உள்ள ஒரு நிறைவேறாத சோகமோ, ஏதோ ஒரு விஷயம்தான் வந்துட்டு அவங்கள தெய்வமாக்குது இல்லையா. அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு உணர்வை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி செல்லி கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தீராத வேதனை. அதுவும் எந்த மாதிரியான ஒரு வேதனைனா குழந்தையை பறி கொடுத்த வேதனை.
அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறந்திருக்காது. எல்லாருக்கும் வந்து குழந்தை கையில் பிறந்து அந்த குழந்தை இறந்து போகிறது வேற. ஆனால் கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் வந்து கொல்லப்பட்டு விடுவார்கள். என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த கதையோட இது தான், அந்த செல்லி கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இறந்து போன வேதனை. அதற்கு பிராயச்சித்தமாக குழந்தையை கொன்னவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க குழந்தையவே கொண்டு வந்து கிடத்துவாங்க. எனக்கு அந்த இடம் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இது மட்டும்தான் ஒரு சாப விமோச்சனமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி எனக்கு பட்டது. நீ உன் குழந்தைய நான் கொன்னுட்டேன், என் குழந்தைய நீ காப்பாற்றி கொடு அப்படின்னு கேட்டு கொண்டு வந்து அந்த தெய்வத்தோட காலில் வந்து குழந்தைய போடுவாங்க. அந்த தெய்வம் மனமிறங்கி அந்த குழந்தைய காப்பாத்துச்சா இல்லையா, அந்த தீராத வேதனை வந்து தீர்ந்ததா, அந்த தெய்வத்தோட மனசு சாந்தியானதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒவ்வொரு கதையிலையுமே ஒரு உணர்வை வந்துட்டு அவ்வளவு நுட்பமாக அதை படிக்கிறவங்க வந்துட்டு அதை விட்டு வெளியவே ஒரு 2-3 நிமிஷம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்து என்னால் ஒரே ஃப்ளோவில் இந்த புக்கை படித்து முடிக்க முடியல. நான் வந்து ஒவ்வொரு கதைக்கும் இடையில நிறைய வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த முதல் கதையிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சது. அந்த மாதிரி கதைகளாக தான் இது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலான ஆள், இந்த மாதிரி நுண் உணர்வுகள் வந்து உங்களை வந்து டக்குன்னு பாதிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டஃப் ரீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வாசக பார்வையில் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு டஃப் ரீட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு எளிமையாக வந்துட்டு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதைகளையும் நீங்கள் கடந்து போயிட முடியாது. இப்போ நான் வந்து முதல்ல அந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த முனியோடைய ஆட்டத்தை வந்து முனியோடைய ஆட்டத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, இதே போல் வந்துட்டு காளிக்கூத்தில் வந்து நான் சொன்ன அந்த காளி ஆடுறது வந்துட்டு காளி சாமி ஆடுறது வந்து இருக்கும். அந்த காளிக்கூத்து கதையை பற்றி பேசும்போது நான் முன்னாடியே அது பேசின அரசியலை சொல்லியிருந்தேன். அந்த அரசியலுக்கு இங்கே வந்து தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது வந்து அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய நிகழ்வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு ஒரு தீர்வோ ஒரு விமோச்சனமோ கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் அந்த தெய்வம் அப்பயே அதற்கான தண்டனையையும் அதற்கான பதிலையும் வந்து சொல்லிட்டு போயிடும். நான் இனிமேல் வந்து இங்கே இருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் அப்படியே வந்து எல்லாரையும் இவ்வளவு நாளாக தன்னை தூக்கி கும்பிட்ட மக்களை எல்லாத்தையும் அப்படியே வந்து தூக்கி விட்டறிஞ்சிட்டு போயிடும். அந்த அறச்சீற்றம் இருக்குல்ல, ஒரு சிறு தெய்வம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அறச்சீற்றம் இருக்கும். என்ன ஏன் இப்படி பண்ண நீ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், என்ன போய் இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு விரக்தி வேதனையெல்லாம் இருக்கும். அதுக்கான ரியாக்ஷனை காட்டுறதுக்காக யாரும் காத்திருக்காமல் அப்படியே அந்த தெய்வம் விட்டு எரிஞ்சிட்டு போகும். அதுதான் வந்து அந்த காளிக்கூத்தோட கிளைமேக்ஸில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அரசியலுக்கு இங்கே நிகழ்வில் வந்துட்டு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ண முடியாது. கடந்து போன விஷயங்களை நம்ம போய் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஆனால் அன்றைக்கே அந்த தெய்வம் எனக்கு நீ தேவையில்லை, உனக்கு நான் தேவையில்லைனா எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகிற அந்த ஒரு ஈஸினஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நாட்டுப்புற கதைகளில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்துட்டு தெய்வத்தை வந்து ஏதோ ஒரு பீடத்தில் ஏற்றி வச்சு கும்பிடாமல் இறங்கி ஒரே காலத்தில் தெய்வமும் மனுஷனும் சரிக்கு சமமாக நின்று சமராடுற ஒரு இடம் வந்துட்டு நாட்டுப்புற கதைக்களம் தான். அந்த கதைக்களத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான முடிவுகளும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் வந்து காளிக்கூத்து கதையோடைய ஒரு முக்கியமான அம்சம். இப்போ நாம் வெஞ்சினம் பார்த்துட்டோம், காளிக்கூத்து பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா வந்து தலப்புராணம். தலப்புராணம்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோயில் எழுந்த கதையை சொல்கிறது தான் வந்து தலப்புராணம். நம்ம கேட்ட தலப்புராணங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாப விமோச்சன கதையாக இருக்கும் அதிகபட்சமாக, இல்லை இறங்கி வந்து சாமி வரம் கொடுத்த இடமா இருக்கும். இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்ட மிகப்பெரிய தலப்புராணங்கள், இல்லை எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தலப்புராணங்கள். நான் இதுக்கு தாண்டி வேற பெரிய கதைகள் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த கதையில் தலப்புராணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பழிவாங்கல்.
பழிவாங்கல் எப்படி வந்துட்டு ஒரு பழிவாங்கல் எப்படி ஒரு வழிபாடுக்கு வந்து அடித்தளமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழலாம். ஆனால் எந்த இடத்துல ஒரு நியாயம் இல்லையோ, எந்த இடத்துல பண்ண சரியான விஷயம் தப்பாகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிரபராதிக்கு எந்த இடத்துல வந்துட்டு ஒரு தவறு ஒரு தீங்கு இழைக்கப்படுதோ, எங்கே வந்து அறம் தவறுதோ, அந்த இடத்துல பழிவாங்கல் மட்டும்தான் சரியான விஷயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த தலப்புராணம் கதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கும். ஆனால் இந்த கதையில் கடைசியில் முடிக்கும் போது என்ன ஒரு பியூட்டினா, பழி வாங்க வந்தவனும் கடவுளாயிருவான், அதுக்கப்புறம் வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களும் கடவுளாயிருவாங்க, யார் அந்த அபலையோ அவங்களும் கடவுளாயிருவாங்க, எதுவுமே பண்ண முடியாமல் செத்து போனவங்களும் கடவுளாயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து சரி நீ என்ன பண்ணுவ, சரி நீ என்ன பண்ணுவ, பரவாயில்ல போயிட்டு போ அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஈக்குவலாக வந்து எல்லாரையுமே கடவுளாக்கி முடிச்சிருவாங்க இந்த தலப்புராணம் கதையை பொறுத்த வரைக்கும். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு சைடு தானே பேசுவோம், யாராவது ஒருத்தர் ஹீரோனா ஹீரோவை மட்டும்தான் தூக்கி வச்சு பேசுவோம், வில்லனை வந்து யூஸ்வலாக இது பண்ணிடுவோம். ஆனால் இதில் என்னென்னா ஹீரோ வில்லனு எல்லாருமே வந்து ஈக்குவலாகிடுவாங்க, எல்லாருமே கடைசியில் வந்து கடவுளாயிருவாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப சூட்சமமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூவோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற அந்த கடவுள்களோட கடவுளானதுக்கப்புறம் அவங்களோட கண்டினியூஷன் இருக்குல்ல, நம்ம மானுடத்துக்குள்ளே ஒரு கண்டினியூஷன் வச்சுருப்போம்ல, அந்த கண்டினியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணவே இல்லை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டாக இருந்தது. நீங்கள் எப்படி வேணால் அந்த கதையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த தலப்புராணம் கதையுடைய முடிவு இருந்தது. இந்த தலப்புராணம் கதையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு தாயார் தன்னோட ரெண்டு குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தையால் பேச முடியாது, பொன் குழந்தை பேச முடியாது, அதுதான் மூத்த மகள் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, அந்த ஊமையான அந்த பொண்ணையும் தன்னுடைய மகனையும் கூட்டிட்டு கடுமையான பஞ்சத்தில் இவங்க வந்து வேடுவர்களாக இருப்பாங்க, ஹண்டர்ஸாக இருப்பாங்க, மலையோட அந்த பகுதியில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குடும்பம், அந்த பொண்ணு அந்த அம்மாவோட குடும்பம் வந்துட்டு காலகாலமாக மலையிறங்கி வந்து இந்த பக்கம் விவசாயம் பார்த்து இந்த பக்கம் தங்கிடுவாங்க. ஆனால் ஒரு கடுமையான பஞ்சத்தில் என்ன ஆயிரும்னா அந்த அம்மாவுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, அந்த ஊரை விட்டு எல்லா ஜனங்களுமே போயிட்டுருப்பாங்க. எல்லாரும் ஒரு புறம் போயிட்டுருக்க இவங்க மட்டும் எதிர் திசையில் பயணித்து போவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்படி போகும்போது அதில் வந்து ஒரு லைன் ஒன்று எழுதியிருப்பார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்த வழி ஏறி வாழ்க்கை கண்டதில்லை. யாருமே வந்துட்டு திரும்ப வந்த வழி ஏறி வாழ்க்கை கண்டதில்லை என்கிற கதையை வாழ்நாள் முழுக்க கேட்டிருந்தும் எந்த நம்பிக்கையோ பலவேசத்தை மேலேறி வா என்று அழைத்தது அப்படின்ட்டு. என்னென்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது தான், ஒரு தடவை ஆறு கிளம்பிருச்சு அப்படின்னா அது கடலை தான் போய் சேர முடியுமே தவிர கடல்லேருந்து திருப்பி ஆறால் வர முடியாது. இந்த விஷயத்தை வந்துட்டு இந்த ஒரு லைனில் சொல்லியிருப்பாங்க, வந்த வழி ஏறி யாரும் வாழ்க்கை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை பலவேஷத்தை வந்துட்டு தன்னுடைய பிறந்த இடத்தை நோக்கி நகர்த்தும். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து தவிடுபொடி ஆகும்போது ஒரு பொண்ணோட மனசு என்ன பண்ண சொல்லும், அதை எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயந்தான் வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. அதுதான் என்னதான் லக்ஷ்மி வந்துட்டு இதில் வந்து தெய்வமாக இருந்தாலும் பலவேஷத்தோட உணர்ச்சிகள் தான் இந்த கதையை வந்து நகர்த்தும். அதுதான் இந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு நான் பார்க்குறேன். அடுத்த கதை வந்துட்டு கொடிக்கால். கொடிக்கால் தான் வந்துட்டு செல்லியோட கதை. செல்லியுடைய கதையை வந்துட்டு நான் முன்னமே வந்து சொல்லிட்டேன் உங்கள் எல்லாருக்கும், செல்லிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து முதல்ல பெண்கள் பற்றின கதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஒரே ஒரு கதை வந்து ஒதுக்கியிருக்காரு, அந்த கதைக்கு போகலாம், பாவம் நம்ம என்னமா போயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு கதை எழுதியிருக்காரு, அதை கடைசியாக நம்ம டீல் பண்ணலாம். அடுத்த கதை வந்து கல்மணத்துக்கு போயிடலாம். கல்மணம் வந்துட்டு இன்னைக்கு நடக்குது, அதாவது இன்னையோட நார்மலான நம்மளுடைய இதில் நடக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 150 இயர்ஸ் 200 வருடங்கள் முன்னாடி நடந்த கதைக்களம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நடக்கிற இந்த கதை வந்து நம்மளுடைய இந்த சராசரியான இந்த சூழ்நிலைக்கே வந்துருச்சு. இதில் என்னென்னா இது வந்து ஒரு அக்காள் தங்கையை பற்றின கதை.
அவங்க ரெண்டு பேர் தான் இதில் வந்து முக்கியமான ஆளுங்க. இதே மாதிரி இந்த பல்லு பாட்டு இதிலெல்லாம் வந்துட்டு இந்த ரெண்டு பேர் அக்கா தங்கை அண்ணன் தம்பி இந்த மாதிரியான கனெக்ஷனுக்கெல்லாம் வந்து நாட்டுப்புற கதைகளில் வந்துட்டு அதிகமான ஒரு எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த அந்த லக்ஷ்மியோட கதையும் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி கதை தான், பழிவாங்கல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து சாரி ஒரு அக்கா ஒரு தம்பி பற்றின கதை தான். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு ஒரு அக்கா தங்கைக்கு இடையில் நடக்கிற கதை. நான் இப்போது இந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டதால் வந்துட்டு சந்திரா வந்து என்னென்னா நெல்லையில் பிறந்து அங்கே வளர்ந்து அங்கேயே இருந்து திருப்பூரில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன அவங்க கல்யாணத்துக்கு நெல்லையில் பிறந்தவங்களுக்கு எதுக்குப்பா திருப்பூரில் போ மாப்பிள்ளை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் டெய்லராக இருப்பார், அவரும் டெய்லராக இருப்பார், அது ஒன்று தான் வந்து கனெக்ஷனாக இருக்கும். டெய்லராக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இங்கே பிறந்த பிள்ளையை அங்கே பிடிச்சி கட்டி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு கதையோட இதாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து சந்திரா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், சந்திரா வந்து கொஞ்சம் கருப்பான பொண்ணு தான், ஆனால் அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க பேர் மாரீஸ்வரி, அவங்க வந்து ரொம்ப கலரான பொண்ணு. ஆனால் என்னென்னா மாரீஸ்வரியால் நடக்க முடியாது, அவங்களுக்கு வந்து ஒரு கால் ஊனம். அக்காவுக்கும் தங்கைக்கும் இடையில் இந்த கால் இந்த மாற்றுத்திறனாலேயோ இல்லை இந்த நிற வித்தியாசத்தாலேயோ எந்தவித வேறுபாடுமே வந்துட்டு எழுந்ததே கிடையாது. ஆனால் சந்திராவின் கணவராக வர்றவரால் முதல் முறையாக வந்துட்டு அந்த வித்தியாசம் வந்து வந்துடும். அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கடைசி வரைக்கும் சந்திராவால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த கதையை நீங்கள் வாசிக்கும் போது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து அவங்களுக்குள்ளே என்ன சந்திராவுக்கும் அவர் கணவருக்கும் இடையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம், அது நமக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தெரிஞ்சாலும் கூட முடிவில் அந்த விஷயத்தை படிக்கும்போது நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளாலேயே வந்து சந்திராவுடைய கணவர் சொன்ன விஷயத்தை வந்து ஒத்துக்க முடியாமல் போயிடும். அவர் சொன்ன விஷயத்தால் என்ன ஆகும் அப்படின்னா உயிருக்குயிராக இருந்து அவர் சொல்லியிருக்க விதமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு காம்பவுண்டு வீடில் ஏழு வீடு சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில் வந்துட்டு மாரீஸ்வரியும் சந்திராவும் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா இருக்காது, அவங்கள வளர்த்ததை ஃபுல்லாக அவங்களோட ஆட்சியாக தான் இருக்கும். அவ்வளவு அடிப்படி சண்டையோடு நமக்கெல்லாம் தெரியும்ல அந்த உறவுகளுக்கு இடையில் இருக்க அந்த சிப்ளிங்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஒரு பாண்ட் இருக்கும் இல்லையா, அவ்வளவு பாண்டிங்கோட அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு பேரோட உறவை இவர் சொன்ன ஒரு சொல் வந்துட்டு மொத்தமாக உடைச்சிரும். அவங்க மனசையே வந்து கல்லாக்கிடும். மீண்டும் ஊருக்கு போய் தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்கு சந்திராவுக்கு முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து உபயோகிச்சிருப்பார். அந்த அந்த பெண் அந்த நுண்ணுணர்வு வந்து எப்படி ஹர்ட் ஆகுது, அது ஹர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அதால் வந்து அதிலேருந்து மீண்டு வரவே முடியலை, சந்திராவால் அந்த வார்த்தையிலேருந்து மீண்டு வரவே முடியலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கல்மணம் கதையும். அடுத்த கதை வந்துட்டு நீராறும் கடலுடுத்த. இந்த நீராறும் கடலுடுத்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இவ்வளவு நாள் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆன பொண்ணுங்க இல்லை கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருந்த பொண்ணுங்க இப்படி இருப்பாங்க எல்லாருமே. இதில் நாயகி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஒன் படிச்சுட்ருக்கேன், ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் டூவா சரியாக மறந்துட்டு டென்த்து முடித்த பொண்ணு, சாரி ஐம் சாரி, டென்த்து முடித்த பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, 15 வயசு. அந்த பொண்ணோட ஒரு ஸ்டோரி என்னென்னா இதில் ஒரு பெரிய அட்வென்ச்சரை வந்து நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே வீட்டில் சின்ன வயசில் அப்பா அம்மா திட்டும்போது செம்ம கடுப்பாகி ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போய் இவங்களை ஒரு ரெண்டு நாள் அலற விட்டு தெறிக்க விடணும் அப்படின்னு வந்து ஒரு வேகம் வெறி ஒரு கடுப்பெல்லாம் இருக்கும். முடிஞ்சவங்க போயிடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து மொத்து வாங்குவாங்க. எங்களை மாதிரி முடியாத ஆளுங்க மாடியிலையோ இல்லை ரூமுக்குள்ளேயோ உட்காந்து தனியாக அழுதுட்டு சரி அழுது முடிச்சிட்டோம் ரொம்ப பசிக்குது போய் சாப்பிடுவோம், எனர்ஜியெல்லாம் அழுகிறதுக்கே போயிருச்சு, வெக்கமே இல்லாமல் தட்டில் சொத்த போட்டு சாப்பிட்டு மறுபடியும் அந்த வீட்டிலே இருந்துருவோம். ஆனால் இந்த பொண்ணு வந்து செம்ம ஃபேசினேட்டிங்கான கேரக்டரு. என்ன பண்ணுன்னா ஈரோடுலேருந்து எஸ்கேப் ஆயிரும், எஸ்கேப் ஆகி ட்ரெயினை பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்துடும். சென்னைக்கு வந்து திக்கு தெரியாமல் இருக்கும்போது மாட்டிக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் அந்த குழந்தையை கூப்பிட்டு போய் பத்திரப்படுத்தி உட்கார வச்சுருப்பாங்க. அந்த குழந்தையை கூப்பிடுறதுக்காக ஒருத்தர் போவார், அந்த குழந்தையோட அண்ணனோட ஃப்ரெண்டு பத்திரிகையாளராக வேலை பார்த்துட்ருப்பார், அவர் வந்துட்டு கூப்பிடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். அவர் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னா அவர் இந்த மாதிரியும் வந்து ஒரு 4 தடவை ஓடி போயிருக்காரு வீட்டை விட்டு.
அவ்வளோ ஒரு அவர் வந்து அது இந்த பொண்ணுக்கு மேலே ஒரு படி, என்னதான் இருந்தாலும் அவர் பையன் இல்லையா, இந்த பொண்ணுக்கு இருக்கிறத விட அவருக்கு கொஞ்சம் சுதந்திரம் ஜாஸ்தி இல்லை. அதனால வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே, அஞ்சாவது ஆறாவது படிக்கிற காலத்துலேருந்தே ஊரை ஏதாவது ஒரு கோவம்னா சண்டை போட்டு ஊரை விட்டுட்டு ஓடுற கேரக்டராக வந்து அவர் இருந்திருப்பார். இதில் என்னென்னா, இந்த பொண்ணு இப்படி வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு அவர் மனசில் வந்துட்டு அவர் ஓடி போன கதைகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து படமாக ஓடும். அந்த சொல்லியிருக்கிற விதமே வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, வீட்டில் என்ன தான் அடி வாங்கினாலும், பிரின்சிபல் என்ன தான் திட்டினாலும், நம்ம இப்படி ஒரு சாதனை ஒரு சம்பவத்தை பண்ணிட்டதா கிளாஸில் போய் சொல்லுவோம்ல, ஒன்றுமே இல்லாத விஷயத்தையே வந்து நம்மலாம் வந்து எப்படி கதை கட்டுவோம், இப்படி ஓடியெல்லாம் போகிறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை வந்து வந்து கதை கட்டுறதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். நான் வந்து அந்த வீர தீர கதைகளெல்லாம் வந்துட்டு அப்படியே காதைகளாக வந்து விரும்பி விரிப்பேன். அதாவது வந்து இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எபிசோடில் அது முடிஞ்சிடாது, காதை அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சாகா மாதிரி என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சால்ட்டு பெப்பர் மாதிரி ஆட் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போகலாம். அந்த ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, காசோ பணமோ இல்லை சாப்பாடோ கிடையாது, கடல். இந்த பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, அவருக்காக இருந்தாலும் சரி, கடல். அவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஓடி வந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மால் ஃபஸ்ட்டு வந்து பேகை தூக்கிட்டு கிளம்புனது திருச்செந்தூருக்கு. அந்த பொண்ணு சென்னைக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி வரும். என்னென்னா, இவர் திருச்செந்தூர் கடலில் போய் ஆடின விஷயம் அந்த எல்லாமே வந்து இவருக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ வந்து இவரை வந்து ஒரு பாட்டி வேற கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் சாரா எங்காச்சி விற்கிறவங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிடுவாங்கன்னா, சரி தொழிலை பார்த்துக்கிறதுக்கு ஒரு புது தம்பி கிடச்சிட்டாப்புல, இவரை வச்சு டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அண்டு அது சாராயம் வந்து எனக்கு தெரிஞ்சு கல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திருச்செந்தூர் பக்கம்லாம் பனைமரங்கள் ஜாஸ்தி அப்படிங்கிறதால கல் வியாபாரமாக இருக்கணும்னு நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை வேறு சாராயமாகவும் இருக்கலாம். ஸோ வந்து அவங்க இது பண்ணுவாங்க. என்னென்னா, அந்த பொண்ணை மீட்டை திருப்பி கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வரும்போது அந்த பொண்ணு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும், என்னை வந்து மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, தூரமாக நின்னாவது நான் அந்த கடலை பார்க்கணும் அப்படின்னு. கடலுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும். சில பேர் கடலோட அந்த பிரம்மாண்டத்துக்காகவே அதுக்கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்களும் அதிகம், அதை விட்டு விலகி வரணும்னு நினைக்கிறவங்களும் அதிகம். ஏதோ ஒரு விஷயத்தில் கடல் வந்து நம்ம எல்லாரையுமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இம்பேக்ட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து இந்த கதையில் வந்து கடல் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணியாக இருக்கும் அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில. இது வந்து அந்த கதையோட பியூட்டி. ஒரு அட்வென்ச்சரை ஒரு 15 வயசு பொண்ணுக்கு ஏன் அந்த பொண்ணு வீட்டை விட்டு முதல்ல வரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வர்றதுக்கு சொல்லப்பட்ட காரணம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி இன்றைக்கான கல்வி சார்ந்த அரசியலும் இருக்குது, அதையும் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அதை நம்ம வந்து படித்தோன்னா நம்மளால் வந்து அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்துக்க முடியும். ஸோ இது ஒரு நீராடும் கடல் உடுத்த, இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு காமிக் ஃபீல் கொடுக்குற ஒரு கதை இந்த தொகுப்பில். அடுத்தது வந்து பூனைக்குட்டியை கொஞ்சுகிறவள். இந்த கதை தான் வந்து இந்த புத்தகத்திலே வந்து அல்டிமேட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கதையை இந்த புக்கில் வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 7 கதை நீங்கள் வரிசையாக வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த கதைக்கும் இந்த பூனைக்குட்டியை கொஞ்சுகிறவளுக்கும் ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த கதை இந்த தொகுப்பில் அப்படின்னு கட்டாயமாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். என்ன ஒரு கனெக்டுனா, இந்த பூனைக்குட்டியை கொஞ்சுகிறவள் கதையுமே வந்துட்டு ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டம், அவளுடைய உணர்வுகள், இதை பிரதிபலித்து இதனை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை தான். அதுதான் இந்த தொகுப்பில் நான் வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு வந்து நான் காலையில் எழுத்தாளர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இந்த விளக்கத்தை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஆமாம் இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு வந்து நான் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தேன். இந்த பூனைக்குட்டியை கொஞ்சுகிறவள்ல நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். ஏன்னா ஒரு காதல், இதுவும் ஒரு காதலை பற்றிய கதை தான். இந்த மாதிரி ஒரு காதல் அனுபவங்களும் லைட்டாவது கிராஸ் ஆகிருக்கும், இல்லை இந்த மாதிரியான ஒரு பெண்ணையோ ஆணையோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு இந்த கதையில் ரொம்ப கனெக்டான விஷயம், ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியோ இல்லை ஒரு கிராமத்திலிருந்து முதலாக நகரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கணும், இல்லை தன்னை நம்பி இருக்கிறவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றணும், தானும் ஒரு ஆளாக வந்துடணும் அப்படின்ற அந்த எதுவுமே இல்லாட்டி கூட தானும் ஒரு ஆளாக வந்துடணும் அப்படிங்கிற உந்துதலோட ஒரு வேலையை மட்டுமே நம்பிக்கையாக வச்சு ஒருத்தன் வந்து
ஒரு பேர் தெரியாத கிராமத்திலிருந்து ஒரு நகரத்துக்கு வந்திருப்பான் இல்லையா, அவனை பற்றி அந்த வேலையை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அது எனக்குன்னு இல்லை, வேலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு இருக்கிற ஒரே பற்று அப்படின்னு நம்புகிற எல்லாருக்குமே அந்த இடம் கனெக்ட் ஆகும். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. எப்படின்னா, ஒரு காதல் நீங்கள் மீளணும்னு நினச்சாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரமாலாம் மீள விட்டுறது. அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப் மாதிரி, ஒரு சுழல் மாதிரி, உங்களை மீண்டும் 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 இழுத்து உள்ளே போட்டுக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அவ்வளவு சீக்கிரமாக உங்களால் ஒரு காதலில் இருந்து, ஒரு பெண்ணின் மனதில் இருந்து, காதலிலிருந்து விடுபடல் இருந்தால் கூட ஒரு பெண்ணின் மனதிலிருந்து உங்களுக்கு வந்து விடுபடல் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோடு வந்து அந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும். அதுவும் ரொம்ப இந்த இதை நீங்கள்லாம் படிச்சுட்டே வரும்போது, இந்த ஏழு கதையும் தாண்டி வரும்போது, எட்டாவது அந்த கதையை படிக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப விசித்திரமான ஒரு நோட்டில் வந்து இந்த புக்கு வந்து முடிஞ்சிருக்கும். உணர்வுகளில் இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, உணர்வுகளில் இருந்து யாரும் அவ்வளவு எழுதலை மீண்டிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுரையாக கூட இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆழ்மனத்திலிருந்தோ ஆழ்மன உணர்வுகள்லேருந்தோ யாராலையும் அவ்வளோ எழுத மீண்டிட முடியாதுன்ட்டு. இப்போ நம்ம இந்த பெண்களை பற்றின ஏழு கதைகளையுமே பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக ரிசர்வ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஆண்மகனை பற்றின கதையும் பார்த்துடலாம். அது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்துட்டு நடக்குது. கதை நிகழும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு. எனக்கு என்னென்னா, செங்கல்பட்டை வந்துட்டு நான் வந்து மதுரை, எனக்கு சொந்த ஊர் மதுரை, நான் அங்கிட்டிருந்து ட்ரெயின் ஏறி வரும்போதெல்லாம் வந்துட்டு செங்கல்பட்டு ஸ்டேஷனை பார்த்துருக்கேன், அந்த ஒரு பெரிய ஏரியை பார்த்துருக்கேன். எப்படி இந்த ஏரியை மட்டும் விட்டு வச்சாங்க அப்படின்னு வந்து எப்பயுமே வந்து மனசில் ஒரு தாட்டு வரும். ஏரி வந்துருச்சுன்னா ரைட்டு செங்கல்பட்டு வந்துருச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தாம்பரத்தில் இறங்கணும், இவ்வளோதான் வந்துட்டு நோட்டு. ஆனால் நம்ம இப்படி பார்த்த இடம் வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா. அதை வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு நமக்கு செங்கல்பட்டை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து காட்டியிருப்பாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்த ஊர், அப்படியே சுற்றி சுற்றி நெல் வயல்கள். நமக்கு தெரியும் சென்னையை பொறுத்த வரைக்குமே ஏரிகள் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய நீர் குளங்கள், ஏரிகள், இந்த மாதிரி நீராதாரங்கள் நிறைந்த இடம்தான் சென்னை. செங்கல்பட்டும் கிட்ட அதே மாதிரி தான். அது ரெண்டு மலைக்கு இடையில் அமைஞ்சிருக்கிற பள்ளத்தாக்கு அப்படிங்கிற விஷயத்தையே என்னால் இந்த கதையை படித்ததுக்கப்புறம் தான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்த முடிஞ்சிச்சு. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நீங்கள் கதையை படிக்கும்போது. அந்த ரஸ்தாங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இப்போ அவ்வளோவா வந்துட்டு புழக்கத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரஸ்தா, ரயில், இந்த மாதிரி ரொம்ப அந்த கலோனியலான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும் இந்த கதையில். இது என்னென்னா, இதுவும் நான் கேட்டபோது இது ஒரு உண்மை சம்பவமா, ஏன்னா வந்து இது வந்து பயங்கர ட்விஸ்ட் உள்ள ஒரு எண்டிங்கான ஒரு கதை. இதில் கடைசியில் வந்துட்டு யார் வருவாங்க அப்படின்னா, சி என் அண்ணாதுரை வருவார் இந்த கதையில். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த எண்டிங் படிக்கும்போது. அந்த கதை வந்துட்டு இது வந்து ஒரு உண்மை சம்பவமா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தழுவல் தான், ஒரு உண்மை சரடு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான கதை அப்படின் தான் வந்து சொல்லணும். இப்படி இந்த கதைகள் எல்லாமே வந்துட்டு இன்னொரு இதில் இந்த புத்தகத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்மளை நடக்கிற காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது. உங்களால் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும், வெஞ்சினத்தில் வர மலையை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். வெஞ்சினத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நெல் வகையை பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த நெல்லோட உமி வந்து புனைவு தான் நான் நம்புகிறேன், காலையில் உங்ககிட்ட நான் கேட்டேன். ஸோ அந்த நெல் ரகத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. இப்படி இந்த புக்கு நிறைய வந்துட்டு அங்கங்கே பல ஆச்சரியமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. படிக்கும்போது ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு சுவையை கூட்டக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம். ஒரு புனைவில் அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அட்வான்டேஜாக இல்லை, அது வந்து ஒரு புனைவோட தன்மைன்னு நான் நினைக்கிறேன். படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அது ருசியாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி வந்து சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய, ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய அந்த அங்கங்கே வந்துட்டு இந்த புத்தகம் முழுக்கவே வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த ஒரு சிறுதெய்வ கதையையோ இல்லை ஒரு நாட்டார தெய்வ இதையோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஒரு புத்தகம் வந்து ஞாபகப்படுத்திடுது. ஒன்று, நீங்கள் மறுபடியும் அதை மீள் வாசிப்பீங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு புத்தகத்தை நோக்கி நீங்கள் போவீங்க.
அதுதான் இதோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், மிகப்பெரிய பலம்னு நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சிறுகதை தொகுப்புன்னு கிடையாது, எந்த அடிப்படையாக என்ன ஒரு எழுத்து என்ன ஒரு படைப்பு நம்ம கொண்டு வந்தாலும் ஒரு படைப்பு நம்மளை இன்னொரு படைப்பை நோக்கி நகர்த்தணும், அதுதான் அந்த படைப்பினுடைய வெற்றியாக இருக்க முடியும். அந்த ஒரு புத்தகம் உங்களை இன்னும் ரெண்டு புத்தகத்தை தேட வச்சுச்சு, இல்லை கூடுதலாக இன்னும் ரெண்டு பற்றி உங்களை தேடி வாசிக்க வச்சுச்சு அப்படின்னா அதுதான் நிச்சயமாக ஒரு ஒரு புத்தகத்துடைய ஒரு படைப்புடைய வெற்றியாக இருக்க முடியும். அந்த வகையில் வெஞ்சினம் அந்த வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து ஒரு வாசகியாக என்னுடைய பார்வையில் நான் கடைசியாக பதிவு செய்ய விரும்புகிற கருத்து. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே வாசிங்க, ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான அவ்வளவு எமோஷ்னலான ஒரு புத்தகம் இது. எல்லாமே வந்துட்டு நம்மளை அந்த சிறு தெய்வங்கள் கிட்டேயும் நம்மளுடைய நாட்டார் வழக்கியலுக்கும் வாழ்வியலுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே நம்மளை இருத்தி உட்கார வைக்கிறது இல்லையா, அது இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த வகையில் இந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீண்டும் ஒரு முறை வாசகசாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த புத்தகத்தை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டுட்ருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.